கொட்டுமாகில் நீ கூடிடு கூடலேன்னு நாச்சியார் சொல்றேன். அதன் ஆண்டாள் சொல்லியிருக்கிறது, ஸ்ரீரங்கத்தர பெருமாள் எழுந்துள்ள இருக்கிறார், தினப்படி ராத்திரி 9:10. அதுக்கப்புறம் 107 திபதேசத்து பெருமாளும் படுத்துக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். இங்கேதான் அவர் எழுந்து படுங்க, எல்லா எவருமான திரும்ப எழுந்திருந்து அவரவர் கோவில் நூத்தி எட்டு திவ்ய தரிசனம் பார்க்கு.
இந்த தரிசனத்தை பார்க்கறதுக்கு நம்ம ஒவ்வொரு ஊருக்கும் எல்லாருமே போக முடியாத சூழ்நிலை, அது வாழ்க்கையோட சூழ்நிலை எல்லாருமே இருக்கும். பட் முடியாதவங்களுக்கு வந்து திருச்சியில் வந்து 108 திவ்ய தரிசனம் காட்சிகள் பார்க்கறதுக்காக எஸ்டி விஷயம் வந்து ஒரு பிரத்யேகமாக ஒரு அழகாக அமைச்சிருக்காங்க. இது நிறைய பேருக்கு ரீச் ஆச்சா என்று தெரியல. நான் இது செகண்ட் டைம் வந்து பார்க்குறேன். கூட்டம்லாம் நிறைய பேர் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்க்குறவங்க வந்து நிறைய பேருக்கு சொல்லுங்க. இன்னும் ஒரு 1 வீக் இருக்கும் இந்த ப்ரோக்ராம் வந்து, இந்த 1 வீக் போட்டிருப்பாங்க. வந்து பாருங்கள், தரிசனம் பாருங்கள், ஒவ்வொரு மூலவரோட அழகும் பாருங்கள், அலங்காரத்தை பாருங்கள். வானுலகம் ஸ்ரீ வைகுண்டம் வானுலகம் போட்டிருக்கு. அதை கேட்குறச்சியே, அதை பார்க்குறச்சி, அந்த வேர்ட் பார்க்குறச்சியே உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்குது. நம்ம அந்த வானுலகத்துக்கு போயிட்டு அந்த சாமியை நம்ம தரிசனம் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளே வருது. இங்கே வந்தீங்கன்னா அந்த மூலவர் பார்த்தீங்கன்னா அம்பாலும் பெருமாளும் பார்த்தீங்கன்னா அது உற்சவர் வச்சுருக்காங்க. அம்பாள் பெருமாள் அவரோட பாதம் பார்க்குறச்ச நமக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லும், மனசுக்குள்ளே ஏதோ ஒன்று சொல்லு. அது அது ஒவ்வொருத்தர் வந்து பார்க்குறச்ச அது அனுபவிக்கிறச்ச அந்த ஃபீல் தெரியும். வந்து பாருங்கள், கண் கொள்ளா காட்சி வந்து எல்லாருமே அந்த புண்ணியம்ன்றத சேர்த்துக்கோங்க. நன்றி. Thank you.